கல்யாண வீட்லேயும் சரி ஹோட்டல்லையும் சரி, நம்ம ரசம் சாப்பிட்றப்ப ரசம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயே அதோட வாசம் நம்ம மூக்கை தொலைக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வைக்கிற ரசத்தில் அந்த வாசம் வர்றதில்லையேன்னு நம்ம நிறைய தடவை யோசிச்சதுண்டு. அதுக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டு தான் இந்த ரசப்பொடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரசப்பொடி செய்கிறதுக்கு 100 டம்ளர் பிடிக்கிற மாதிரி டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் சீரகம், 1/2 டம்ளர் மிளகு, 1/4 டம்ளர் வெந்தயம், 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் மல்லி. நாட்டு கொத்தமல்லி இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து நல்லா கழுவி நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது. வெயிலில் நாம் காய வைக்கிறப்ப கருவேப்பிலையோட கலரும் மாறிடும், ரசப்பொடி வாசனையும் அவ்வளோக்கா இருக்காது. அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் வந்து கரெக்டாக 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் வத்தலை காம்பு நீக்கிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரசப்பொடி செய்கிறப்ப நம்ம மிளகாய் வத்தலை வறுக்க போகிறதில்ல, அதனால் இது போல் கையில் உடைச்சாலே ரெண்டாக உடையிற அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வானல் வச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சீரகத்தை கொட்டி வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், லேசாக அதோட வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். அடுத்து நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். இதுக்கு இடையில தாம்பாளத்தில் மிளகாய் வத்தலை நல்லா பரப்பிட்டு அது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க திங்ஸை கொட்டுங்க. இப்போ நம்ம சீரகத்தை இது போல் பரப்பி கொட்டி விட்டுக்கலாம். மிளகும் நல்லா வாசனை வர வரைக்கும் வருங்க. அப்படி தெரியலை அப்படின்னா கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வறுத்தா போதுமானது. அடுத்து வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக சவக்கிற வரைக்கும் வருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சவந்து கருக்க விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து வச்சா போதும். அடுத்து துவரம்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். துவரம்பருப்பை மட்டும் நல்லா கொஞ்சம் செவக்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறப்ப பருப்பு லேசாக வறுபட்டால் அரைபடாது, அதனால் நல்லாவே செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம மல்லி சேர்த்து வறுக்கிறோம். மல்லி கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாசனை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் ஒரு தடவை வறுத்து பாருங்களேன். நார்மலாக நம்ம வீட்டில் மசாலாவுக்கு மல்லி அரைக்கிறக்குள்ளே அது கூட 2 கருவேப்பிலையை சேர்த்து வச்சு அரைங்க, அந்த ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல கருவேப்பிலையை இது போல் நல்லா பரப்பி விட்டு நல்லா வருங்க. அடுப்பை சிம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிடாதீங்க. இது போல் நல்லா வச்சு வறுத்துக்கிட்டே இருங்க. கருவேப்பிலை இது போல் கையில் பிடிச்சி பார்த்தா மொறு மொறுன்னு பதம் வரணும். இதுதான் கருவேப்பிலை வறுக்கிற பதம். இதையும் நம்ம இந்த தட்டு மேலே கொட்டி பரப்பி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் பெருங்காயம் சேர்க்க போகிறதில்ல. நம்ம ரசம் வைக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நல்லா அடித்து 2 தடவை ஜல்லடையில் ஜலிங்க. 3வது தடவை இருக்கிற திப்பியை குறை குறன்னே சின்ன ஜாரில் சேர்த்து அரைச்சி நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிக்சி ஜாரில் அடிக்கிறதுனால பொடி கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் இது போல் ஒரு தாம்பாளத்தில் தட்டி அந்த சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர்டைட் பிளாஸ்டிக் கண்டெய்னரோ பாட்டிலோ நம்ம வீட்டில் எது இருக்கோ நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் இனிமேல் அதிக விலை கொடுத்து ரசப்பொடி வாங்க வேண்டாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.